ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ்ந்திரு மகிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே போக போக எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளான ரெசிபிங்க, அவல் தான் செய்ய போகிறோம். அவல் தாளிக்கிறது என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். அவல் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்குறேன். பத்துலின்னா தோசை ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அவல் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அவல் நினச்சி வச்சுட்டு வெங்காய தக்காளியெல்லாம் வெட்டினா கரெக்டாக இருக்கும். இது தேவையான அளவு தண்ணி பிடிச்சிக்கலாம் அவல் நினைக்கிற அளவுக்கு. எப்போவுமே அவளுக்கு மட்டும் கொஞ்சம் மேலே தண்ணி வச்சா போதுங்க. ரொம்ப வச்சிங்கன்னா சொத சொதன்னு ஆகிடும். அளவாக ஒரு ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம். எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ஹெல்த்தி. அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். பட்டு டைமுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு பாதி அளவுக்கு நான் எப்போவுமே சின்ன வெங்காயமும் கூட சேர்த்துப்பேன். ரொம்ப முடியல, டைம் இல்லைன்னா தான் மட்டும் ஃபுல்லாக பெரிய வெங்காயத்தில் செய்யலாம். இது வந்து வெறும் வெங்காய தக்காளி போட்டு தாங்க அவல் தாளிக்க போகிறேன். இதில் எக்ஸ்ட்ரா மசாலா அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக வேணும்னா நடக்கல்லாம் சேர்க்கலாம், கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து துருவி சேர்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, ரெசிபியோடது இல்லைங்க, நான் லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. அப்படியே வெங்காயம் வெட்டிகிட்டே பேசிக்கலாம், இல்லைன்னா லேட் ஆகிடும் டின்னருக்கு. அதுக்காக தான் லாஸ்ட் 2 வீக்ஸாக வீடியோ போடவே முடியல. என்னென்னா, ஃபீவரு கோல்டு, எனக்கும் ஃபீவர் கோல்டு, மகிழுக்கும் சரி. அதில் ஆல்ரெடி ஆஃபீஸ் ஒர்க்கு, வீடு, யூடியூப், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருந்துச்சு. சரி, ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் யூடியூப் பற்றி நினைக்கவே டைம் இல்லை. அதே மாதிரி நான் ஆஃபீஸ்க்கும் 2 வீக்ஸ் வந்து நான் லீவ் போட்டேன். காமன் தான், யூடியூபுக்கு மட்டும் ஓர வஞ்சனை கிடையாது. நான் ஆஃபீஸ்க்கும் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கேப் எடுத்துக்கிட்டேன். என்ன தான் ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தாலும் அது வந்து பாடிக்கு மட்டும்தான், பாடி டயர்டுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. மென்டலி நம்ம வந்து ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. இது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னா, எனக்கு வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நல்லா சாப்பிட்டா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எனக்கு நானே சமைக்கலாம் அப்படின்ட்டு இந்த சிம்பிளான ரெசிபி செய்ய வந்திருக்கேன். சின்ன வெங்காயெல்லாம் அப்படியே சும்மா 1-2 அறுத்து போட்டாலே போதும். ரொம்ப டிசைன் பார்த்து அறுத்துட்டுருக்க தேவையில்லை. அவல் வந்து ஏன் நைட் டைம்னா ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அவல் வந்து நைட் டைமில் செஞ்சோம்னா நல்லா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிரும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதே நம்ம மார்னிங் டைமில் அவல் சாப்பிட்டோன்னு வைங்களேன், லஞ்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து எப்போவுமே அவல் வந்து நைட்டுக்கு தான் செய்வேன். இதே மாதிரி அவல் வச்சு அவல் அடை செஞ்சு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த அடை ரெசிபியும் போய் பாருங்கள். நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் தரேன். நான் ஃபஸ்ட்லாம் ரொம்ப வீக்லி ஒன்ஸ் வந்து அவல் செஞ்சுருவேங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்லாம் அப்படி ஆஃப்டர் மேரேஜ் கூட வீக்லி ஒன்ஸ் செஞ்சுருவேன். நம்ம பேச்சுலர்னு நம்மளை சொல்லக்கூடாது. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சும்மா சும்மா அவல் செய்வேன், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு டக்குன்னு வெங்காயம் கூட 1-2 வெட்டி போட்டு சீக்கிரம் செஞ்சிடும். அப்படி இல்லையா, வெறும் அவளே நினச்சி சாப்பிட்ருவேன். நான் தான் அப்படின்னு பார்த்தா என் கூட ரூம்மேட்ஸ் எல்லாருமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா நினச்சா அப்படியே டிஃபனில் எடுத்து வச்சுட்டு அப்படியே சக்கரை மேலே தூவிட்டு சும்மா கார்னிஷிங்க்காக மேலே நட்ஸு, டேட்ஸு அதெல்லாம் எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஊட்டி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுலாம் ஏன்னா இன்னும் முடிய மாட்டேங்குது. இப்போ அவளில் பார்த்திங்கன்னா எனக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். தக்காளி அதிகமாக இருந்தால் ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் தக்காளி அதிகமாக சேர்க்க மாட்டேன், ஒரு வெங்காயம் தான் சேர்ப்பேன். ஸோ இந்த தக்காளி அறுத்தோடனே நம்ம அடுப்பை வச்சிடலாம். ஓகே, அவள் நனைஞ்சிருச்சு. அவள் வந்து உதிரி உதிரியாக தான் இருக்குது. ரொம்ப ஊறிடுச்சுன்னா அவள் வந்து நல்லா இருக்காது.
நான் வந்து சன் அவுல் தான் எடுத்திருக்கேன். இப்போ அவுள் செய்யறதுக்கு அவுள்லேயே நிறையா இருக்குங்க, சன் அவுள், கெட்டி அவுள். கெட்டி அவுள்லாம் செஞ்சிங்கன்னா அப்படியே சாதம் செய்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 3-4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி. மகிழ் அழுகிறான், சமைக்கிறக்குள்ள அழுக ஆரம்பிச்சிட்டோம். இனி ஃபாஸ்ட்டாக கட் பண்ண வேண்டியதான். ஆ, இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், கிவ்அவே. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து கிவ்அவே பற்றி சொல்லியிருந்தேங்க. கிவ்அவே பற்றி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு வீடியோஸ்லாம் போட்டால் எப்படி நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக வேறு வீடியோஸ் கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், பட் இதை போட்டுட்டு அதுக்கு ரிப்ளை சொல்லாமல் நம்ம வேறு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நான் அதையும் போஸ்ட் பண்ணாமல், சரி உடம்பு சரியாகட்டும், ஒரு வீடியோலையே நம்ம வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் 2 weeks வீடியோவே இல்லாட்டி கூட பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஆக்சுவலாக கிவ்அவேயில் வந்துட்டு பெருசாக பார்ட்டிசிபேஷன் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் இருக்கிறவங்கள வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது இல்லையா. அதனால் அந்த கமெண்ட்ஸ் டேப்பில் வந்து யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் ஓகே, யாரெல்லாம் வந்து அன்னைக்கு போட்ட ரிப்ளை தாங்க, இனிமேல் வர ரிப்ளை வந்து ஏற்றுக்க முடியாது. அன்னைக்கு போய் யாரெல்லாம் அந்த கம்யூனிட்டி டேப்பில் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து அங்கே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நான் உங்கள் மெயிலில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், நம்ம ஆன்லைனில் வந்து கிஃப்டேவே ஆர்டர் பண்ணிட்டோம்னா உங்கள் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் நான் எந்த சைட்டு, மேபி ஃப்ளிப்கார்ட்டார், அமேசான், அவங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேனா ஆன்லைனில் நான் வந்து ஆர்டர் போட்டு விட்றேன், அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் பர்சனலாக நான் வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ தட் உங்களுக்கு, ஏன்னா அட்ரஸ் ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அபர்ணா அப்படின்ட்டு ஒருத்தவங்க, காயத்ரி சூர்யா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஜிமெயில் ஐடியை அதே கமெண்ட்டுக்கு கீழே போயிட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களை வந்து மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க கிவ்அவே வின்னர்ஸ், 2 winners. நான் 1 winner சொல்லியிருந்தேன், பட் ஓகே 2 winners நான் வந்து கிஃப்ட் அனுப்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவள் தாளிக்கிறது தேவையான வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அவசரமாகி போயிடுச்சு. ஆயில் சேர்த்துறவங்க வந்து ஆயில் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து தேங்காய் நெல்ல செய்வாங்க, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆயிலில் தாங்க செய்வேன். எப்பவும் போல் எண்ணெய் சூடானதையும், கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து, ஜீரகம் வந்து சேர்த்துறவங்க சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல். எப்போவுமே கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த கடுகு வந்து ஒரு கசக்கிற தன்மை இருக்கும். அவசரமாக போட்டுறாதீங்க. கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் பரவாயில்ல. சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பொறுமையாக செஞ்சோன்னு வைங்களேன், கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக வர மாதிரி இருக்கும். அவசர அவசரமாக செஞ்சோம்னு வைங்களேன், ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு வணக்கி எடுத்துருவோம், அப்புறம் அது ஒரு மாதிரி தான் நல்லா இல்லாத மாதிரியே இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பில. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ வந்து நான் லைட்டாக மஞ்சத்தூள் போடுவேன், அப்போ தான் வந்து அவளும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக போதும், ரொம்ப போட வேண்டாம். இப்போ போட்டால் தான் வந்து மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான அளவு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வணங்கினதுலையும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. நம்ம மஞ்சத்தூள் வந்து பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வணங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஊற வச்ச எல்லா அவளையும் ஒரே டைமில் சேர்த்திடாதீங்க, அப்போ தாளித்தது வந்து பத்தலினா
மறுபடியும் நம்ம தாளிக்க முடியாது இல்லையா. அதனால் அவல் ஊற வச்சது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா கூட நம்ம வெறும் சர்க்கரை தேங்காய் தூவி சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி மெல்லமாக தான் போடுவேன். ஸோ அவள் இருந்துட்டால் வந்து பிரச்சனை இல்லை. தாளித்து பார்த்துட்டு கலரு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருந்தால் இனி வேணும்னா கூட நீங்கள் இனி கொஞ்சம் கூட அவள் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தாளிப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இனி கொஞ்சம் கூட நான் வந்து அவள் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கிளறிட்டு இப்போ உப்பு பார்த்திங்கன்னா அப்போ வந்து வெங்காய தக்காளி வணக்கினது கலவை தான் போட்டிருப்போம். இப்போ அவள் நல்லா சேர்த்திட்டு இனி கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடணும். ஏன்னா அவள் வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ சூடாகிற வரைக்கும் நான் வந்து பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சேன். ஸோ சூடாகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். சுடு தண்ணியில் ஊற வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப சட்டுன்னு ஆகிடும், அவள் சீக்கிரமாக நனைஞ்சிடும், தாளிக்கிறதும் வந்து சீக்கிரமாக வேலையாகிடும். பட் நான் இன்னைக்கு வந்து பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சேன். இந்த மாதிரி நல்லா அவள் தாளித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தாங்க நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம். இதில் வந்து திருவண்ண தேங்காய் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லது. பச்சை தேங்காய் வந்து ரொம்ப நல்லது. ஸோ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மைக்கு போட்டிருக்கேன், ஆனால் வந்து ஆடியோ சிங்க் இருக்காது. மகிழ் வந்துட்டான், இடிச்சிட்டானா என்ன என்னன்னு தெரியல. ஆடியோ வந்து இந்த போர்ஷனுக்கு அப்புறம் வந்து ரெக்கார்ட் ஆகலைங்க, சாரி. கொஞ்சம் ஆடியோ வீடியோவும் நான் சிங்காக இருந்துட்டான், சாரி. இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க வெறும் சளி காய்ச்சலுக்கு எதுக்கு 2 weeks ரெஸ்ட்டு, 2 weeks சளி காய்ச்சல் வந்துட்டா அப்படின்ட்டு நினைப்பீங்க. கோல்டு இன்ஃபெக்ஷன் லெவலில் ஆயிடுச்சுன்னா, அதாவது தலையெல்லாம் வந்து நீர் கோத்துட்டு மண்டை எலும்புக்கு நடுவுலையெல்லாம் வலிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்னால் ரொம்ப முடியல, பேசவே முடியல. ஆக்சுவலாக அந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன், நார்மல் கோல்டாக இருந்தாலும் கூட நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ அவள் ரெடி ஆகிடுச்சு, நான் மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவி முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே மகிழ் வந்துட்டான், அவனுக்கு ஒரே ஆர்வம். நான் வந்து சமைக்கிறது இப்போ தான் அவன் பார்க்குறான். ஆக்சுவலாக நானே ரொம்ப நாள் கழித்து சமைக்கிறேங்க. அப்புறம் அவனை தூக்கி வச்சுட்டே கொஞ்சம் வணக்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக நல்லா வணங்கி முடிஞ்சதையும் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மகிழ் சார் வந்துட்டார். நம்ம அவருக்கே ஃபஸ்ட்டு ஆற வச்சு எடுத்து கொடுப்போம். அவனுக்கு கொஞ்சம் இனிப்பவுல இருக்குது, அதுதான் வந்து நான் சைடில் ஊட்டிகிட்டு இருந்தேன். அவனுக்கு சமைக்கிறது அதெல்லாம் கலர்ஃபுல்லாக பார்த்ததையும் வந்து டெம்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு சொல்ல தெரியாது, பட் அவன் சாப்பிட்றக்கு ஒரு மாதிரி வாய் நம்ம நம்பன்னு பண்ணான். அதனால் நான் வந்து வெள்ளை அவள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிகிட்டு இருந்தேன். சர்க்கரையெல்லாம் போடலிங்க, வெறும் அவள் தான். சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தான். நான் கூட ஏதோ பேசிட்டு ஊட்டிகிட்ருக்கேன். மகிழுக்கு அம்மா சமையல் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சாப்பிட்ருக்கான். கொடுத்தது வந்து வெறும் வெள்ளை அவள். இப்போ பார்த்திங்கன்னா 2வது வாய் கொடுக்கல, சாப்பிட மாட்டோம். அதில் சர்க்கரையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வேண்டான்ட்டு சொல்லிடுவான். அதனால் நான் மறுபடியும் தாளித்து அவளே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தனியாக போய் டக்குன்னு ஆற வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபேனில் காட்டி. ஸோ அதை நம்ம வந்து மகிழுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காரமாக இருக்கா உப்பு கரெக்டாக இருக்கா அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் அம்மாட்ட. மகிழுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தானே, நம்மளோட கம்மியாக தானே சேர்க்கணும், அதுக்காக தான். ஸோ நான் மகிழுக்கு ஃபஸ்ட்டு 1 வாய் எடுத்து ஊட்டி பார்த்துட்டு இருக்கேன். வெங்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கனால அவனால் வந்து மெல்ல முடியாதுங்க. மகிழ் வந்து சாப்பிட்டான், அவனுக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இந்த அவ்வா போகிறாங்களாண்டா, போய் அவ்வாட்ட சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தேன். பட்டு நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு மைக் போட்டு பேசுகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருந்துச்சு. என்னவோ வித்தியாசமாக பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான், போகவே இல்லை, எங்கிட்டே இருந்துக்கிட்டான். சாரிங்க, ஆடியோ வந்து சிங்க் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து கேட்டுருக்க முடிஞ்சிருக்காது. நான் சீக்கிரமாக வந்து வயர்லெஸ் மைக் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். வயர்டுனால தான் இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த அவல் ரெசிபி வந்து இதோட முடிஞ்சுது.
இந்த ரெசிபி எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவில் அவங்க வந்து மீண்டும் சேர்த்து அது இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாம் மகிழ்ச்சியோட இருங்க. டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.